வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான ஜெயா டிவி வழங்கும் ஆல்பம். இந்த வார நிகழ்ச்சியில் நீங்களாம் சந்திக்க இருக்கிற அந்த பிரபலம், இவரை பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா, எத்தனை உயரத்திற்கு சென்றாலும் இன்றைக்கும் மாற்றமே இல்லாமல் அதே மாதிரி சிம்பிளாக இருக்கக்கூடிய மிகவும் எளிமையான ஒரு மனிதர். அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டியே. 1983 இந்தியா உலகக்கோப்பையை வென்ற பொழுது அந்த அணியில் இடம்பெற்றவர். சமீபத்தில் 2011 இந்தியா உலகக்கோப்பையை வென்ற பொழுது அந்த செலெக்ஷன் கமிட்டியின் தலைவராக இருந்தவர். நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க, நாம் சந்திக்க இருக்கிற அந்த பிரபலம், மிகவும் பிரபலமான கிரிக்கெட்டர் மிஸ்டர் ஸ்ரீகாந்த் அவர்களை தான் இந்த வார நிகழ்ச்சியில் நீங்களாம் சந்திக்க போகிறீங்க. Welcome to JRTV in album. So, உங்களுக்கான பிரத்யேகமான ஆல்பம், உங்களை பத்தின ஆல்பம் JRTV தயாரிச்சது. Thank you very much. Thank you. Thanks a lot. Pleasure. Thank you very much. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வருகை தந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மிகவும் பாப்புலரான, எத்தனை பாப்புலாரிட்டி 80s 90s-ல, வாட் எ பர்சனாலிட்டி, ஹீரோயிசம் கிரிக்கெட்ல. தேங்க்யூ. ஒரு தமிழர் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு தமிழர் இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்ச பெருமை உங்களை சேரும். Thanks a lot. இங்க இந்த சேர்ல நீங்க உட்கார்ந்து எத்தனையோ மேட்சஸ், எத்தனையோ கிரிக்கெட்டர்ஸ் பார்த்திருப்பேன், எத்தனையோ வெற்றிகள், பல போராட்டங்கள், இதையெல்லாம் கடந்து இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லாக பெருமிதத்தோடு உட்காந்துக்கிட்டு இருக்கேங்க. உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? சரி, எனக்கு எப்படின்னா, சரி, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்மோஸ்ட், நான் வந்து சின்ன வயசுலேருந்து கிரிக்கெட்லாம் ஆடணும்னு ஆசைப்படல, நான் எக்ஸ்பெக்டும் பண்ணல. ஸோ அதனால் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, சரி, இதெல்லாம் ஜாலி ஆடினேன் கிரிக்கெட்டு. ஸோ பேசிக்லி மைண்ட் வாஸ் இனிஷியலி டூ டுவர்ட் ஸ்டடீஸ். ஐ மீன், கம்மிங் ஃப்ரம் அ டிபிக்கல் டேமல் பிராமினிக்கல் ஃபேமிலி, எங்களுக்குலாம் எப்படின்னா, படிப்பு படிக்கணும், நல்லா படிக்கணும், இன்ஜினியர் ஆனோ, டாக்டர் ஆனோ, லாயர் ஆனோ, சார்ட் அக்கௌண்ட் ஆனோ, அதான் யூஎஸ்க்கு போகணும், யூஎஸ் போகணும், எம்எஸ் படிக்கணும். அப்போல்லாம் வந்து எம்பிஏல கிடையாது, எம்எஸ் எம்எஸ் படிக்கணும். ஸோ எங்கள் அப்பா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில் இன்ஜினியரிங் பாஸ் பண்ணார். நீங்களும் இன்ஜினியரிங் காலேஜ்? அதனால் நானும் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி. அண்ட் அதனால் இன்ஜினியரிங் காலேஜ் கிண்டியில் அட்மிஷன்லாம் வாங்கணும்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், யூ நீட் டு கெட் அ இல்லை, வி ஹர்ட் நீங்கள் வந்து எம்பிசிலேயே கிட்டத்தட்ட 95% மேலே இல்லையா? இல்லைனா கிடைக்காது. சி, அந்த நேச்சுரலாக கேம்லாம் வரவே வராது. இப்போ நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ என் சின்ன பையன் அனிருத் தான் எடுத்தீங்கன்னா, அவன் சின்ன வயசுலேருந்து கிரிக்கெட் ஆகணும், பெரிய கிரிக்கெட் ஆகணும், அந்த ப்ரெஷர் இருக்கு அவனுக்கு. பாவம், பியர் ப்ரெஷர். ஏன்னா இந்த பியர் ப்ரெஷர்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் நம்ப மாட்டேங்கோ, சின்ன வயசுலாம் இருக்குச்சு, பெரியவாழ் வேண்டு நான் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்வா. எங்கள் அப்பா அம்மா எல்லாரும் காலையும் வந்து தாத்தா பாட்டி வந்தனா விழுந்துக்கணும், ஏ நல்லா இருடா நல்லா இருடா அப்படின்வா. அது மாதிரி அப்போ சின்ன வயசுலாம் நான் எல்லாம் ஸ்கூல் காலேஜ்லாம் படிக்கிச்சு, தமிழ்நாடுலயே ஒரு பெரிய பிளேயர்னா வெங்கட்ராகவன் தான். டெஃபினிட்டா, டெஃபினிட்டா. அப்ப என்ன, நம்ப மாட்டேங்க, கரிஸ்மேட்டிக் பிளேயர். அது எப்படின்னா, எல்லாரும் ஆசீர்வாதம், டேய் நீனும் வெங்கட்ராகவன் போல ஒரு பெரிய கிரிக்கெட் ஆனா அப்படின்னு எல்லா தாத்தா பாட்டிகளும் வயசானவனும். அது வந்து அதனால அந்த ஆசீர்வாதத்துக்குலாம் ஒரு பவர் இருக்குன்னு, அதெல்லாம் ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் இங்கிலீஷ்ல பவர் இருக்கு. அந்த ஆசீர்வாதம் பண்ண பண்ண நீங்க நம்பவே மாட்டீங்கோ, அவ சொல்ற மாதிரியே உண்மையே ஆச்சு. வெங்கட்ராகவன் மாதிரியே நானும் அதே காலேஜ்ல படித்தேன், இன்ஜினியரு. இது அஃப்கோர்ஸ் கிர்மானி. இது வெங்கட்ராகவன் மாதிரியே தமிழ்நாட்டிலும் இந்தியாவுக்கு ஆடினேன், வெங்கட்ராகவன் மாதிரியே தமிழ்நாட்டிலும் இந்தியாவுக்கு கேப்டனும் பண்ணேன். ஸோ அந்த ஆசீர்வாதம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது அஃப்கோர்ஸ் இப்போ உங்களுடைய ஆல்பம் வந்து நாங்கள் தயார் பண்ணும்பொழுது விதவிதமான ஃபோட்டோஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஓகே, உங்கள் நண்பர்கள் உங்களை பற்றி பேசியிருக்காங்க. சரி, முக்கியமான ஒரு சர்ப்ரைஸ் பிற்பகுதி ஷோவில் வரும், அதையும் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ஃபோட்டோ சொல்லுங்க. இது கிரி கிர்மானி. கிர்மானி, இன் மை ஒப்பீனியன், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் வேர்ல்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட். சி, அப்போ உங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, கிர்மானி மாதிரி உங்களுக்கு விக்கெட் கீப்பிங்லாம் பண்ண முடியாது. சி, டோன்ட் ஃபர்கெட், அவன் கிரி கீப்பிங் பண்ணிச்சே சந்திரசேகர், பிரசன்னா, பேடி, வெங்கட்ராகவட்லாம் கீப் பண்ணது. இந்த சந்திரசேகர், பி எஸ் சந்திரசேகர் போலிங் மட்டும் இருக்கு அன்பிலீவபிள்.
I mean, his leg spin, ippa kuda kadna Vivid Richards da, in my opinion, one of the greatest cricketers. Vivid Richards, one bowler ku bayandavana, Chandrasekhar, B.S. Chandrasekhar. Avana ball enga thirumo, edhu googly, edhu leg spin, edhu zoom nu mele oru wicket nu theriyadhu. Andha maari Chandrasekhar ku la pramadama keep pannan Kiri. Batting la super aadum. So Kiri la and Jolly engla oru maari, naala oru maari Jolly type. Naala romba kavaliyum pada maatan. இது ஃபரூக் இன்ஜினியர் இது இது ஃபரூக் இன்ஜினியர் ஏதோ மேட்ச்க்கு இதா வர்ச்சு ஐ நோ ஐ நெவர் ஃபர்கெட் என்ன மேட்ச் இது இது ஐ திங்க் சம் மேட்ச் இன் செப்பாக்ல ஐ திங்க் ஏதோ ஒரு மேட்ச் அடிச்சு பிரைஸ் கொடுத்தது ஐ நெவர் ஃபர்கெட் ஃபரூக் இன்ஜினியர் 1972 ல நான் 9th ஸ்டாண்டர்ட் படிச்ச ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கினேன் ஹி வாஸ் பிளேயிங் ஃபார் துலீப் டிராஃபி நீ நம்ப மாட்ட ஆர் யூ கிரிக்கெட்டர் கேட்டான் என்கிட்ட யா ஐ பிளே கிரிக்கெட் ஃபார் எவனோ ஒருத்தன் சப் ஜூனியர் கேப்டன் ஓ ஒன் டே யூ ஷுட் பிளே ஃபார் இந்தியானா So, Farooq Engineer said, அப்படியே வந்து ஏனா ஃபரூக் அப்புறம் எல்லாரும் சொல்லா சீகா நீ ஃபரூக் இன்ஜினியர் மாதிரி ஆடுற அப்படினே ஏனா ஃபரூக் இன்ஜினியர் மாதிரி டமால்டுமே சுத்துவான் பேட்டிங்ல சோ ஃபரூக் இன்ஜினியர் டென் வாங்கின மாதிரி அதெல்லாம் ஒரு இது ஒன் ஆஃப் தி லெஜெண்ட்ஸ் இன் மை இது ஒரு ஐரனி இல்ல அவர்கிட்டயே சைன் வாங்கிட்டு அவர் முன்னாடியே பெரிய கிரிக்கெட்டரா நான் நீ நம்ப மாட்டீங்க நான் குட்டப்பா விஸ்வநாதன் ஆட்டோகிராஃப் வாங்கியிருக்கேன் கவாஸ்கர் ஆட்டோகிராஃப் வாங்கியிருக்கேன் வெங்கட் ராகவன் ஆட்டோகிராஃப் வாங்கியிருக்கேன் அவரோட கிரிக்கெட் ஆடி இருக்கேன் இது வந்து வென்சகர் கர்மானி கபில் தேவ் ஓகே இது 1983 வேர்ல்ட் கப் winning team ஓ இது வந்து பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா பாருங்கனா அது வந்து ஆக்சுவலா லண்டன்ல எடுத்தது வென்சாக் லெஃப்ட்ல என்ன பொக்கிஷமான போட்டோ இல்ல சம போட்டோ இது மாதிரி because 83 வேர்ல்ட் கப் மாதிரி உங்களுக்கு கிரேட்டஸ்ட் ஐ மீன் till 2011 வேர்ல்ட் கப் வின் பண்ணுறது இந்தியா தி கிரேட்டஸ்ட் மொமெண்ட் இந்தியன் கிரிக்கெட் வாஸ் 83 வேர்ல்ட் கப் ஏன்னா அப்போ உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்தது அந்த மேட்ச்ல டூர் மீதாடி டூர் போறதுனால கவலையே கிடையாது யாருக்குமே என்ன நாங்க ஏதோ உத வாங்கிட்டு வந்தது போல ஜாலியா நாங்கெல்லாம் ஒரு மாதிரி என்ன சொல்றது நீங்க நம்ம உண்மையே சொல்லட்டோமா இந்த 83 வேர்ல்ட் கப் வின் பண்ணது வந்து வின் பண்ணது அப்ப போறதுக்கு முன்னாடி கவாஸ்கர் திடீர்னு போன் பண்ணா செலக்ட் ஆன உடனே சீக்கா நாங்கெல்லாம் அந்த வேர்ல்ட் கப் முடிஞ்ச உடனே அமெரிக்கா போறோம் எங்களோட ஹாலிடே வரையானா நான் நினைச்சேன் ஜாலி ஜாலி ராஜா வேர்ல்ட் கப் போறோம் அதுக்கப்புறம் அமெரிக்கா ஏன்னா நாங்கெல்லாம் என்ன செமி ஃபைனல்ஸ் எல்லாம் வரவே மாட்டோம் சும்மா லார்ட்ஸ்ல மேட்ச் எல்லாம் பார்த்துட்டு ஃபைனல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஜாலியா மாதிரி அளவே குமார் அடிச்சு வளர்ந்து ஒரு கால் இப்படி கூலா இருந்ததுனால தான் இவ்வளவு ஈஸியா வந்ததுன்னு நினைக்கிறேன் ஷூரா நீ நம்மளோட வித்யா சொன்ன அப்ப வித்யா காட் மேரிட் சோ மே 83 வாஸ் தி வேர்ல்ட் கப் நா டு ஜூன் வாஸ் 8th வேர்ல்ட் கப் 2 மந்த்ஸ் சோ வித்யா சொன்ன பாத்தி அவள ஒரு ஹனிமூன் அவள ஸ்ரீலங்கா கழிச்சின் போனா இரண்டாவது ஹனிமூன் லண்டன்ல மூணாவது மூணு அமெரிக்கான்ன கட்சில போய் பார்த்தா வேர்ல்ட் கப் வின் பண்ணோம் நாங்க கப்போட வந்துட்டோம் கப்போட வந்துட்டோம் அதனால வந்தோட திருப்பி ரிட்டர்ன் இந்தியாவுக்கு வந்துட்டோம் நாங்க அதுக்கு திருப்பி அமெரிக்கா போனோம் ஐயோ வாட் எ மொமெண்ட் இல்ல உங்களுக்கு அது அன்பிலீவபிள் அன்பிலீவபிள் ஹிஸ்டரியில உங்க பெயர் எப்பவுமே இருக்குமே டெஃபினட் see one thing in the world cup win பண்ணோனா one man கபில் தேவ் அதுதான் நான் சொல்வேன் அவன்ட்ட வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஒரு டீம் மீட்டிங் போல சொன்னான் நம்ம வெஸ்ட் இண்டீஸ் ஒரு வாடி பீட் பண்ணிருக்கோம் ஒரு வாடி பீட் பண்ணச்சையா நாளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுற வெஸ்ட் இண்டீஸ் ஓல்ட் ட்ரஃபோர்ட் மான்செஸ்டர்ல இன்னொரு வாடி அவன பீட் பண்ண முடியாதுனா அந்த ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் ஆர் செல்ஃப் பிலீஃப் கபில் தேவ் பண்ணது ஓ ஓகே ஓகே தட் இஸ் ஹவ் வி வான் தி 1983 வேர்ல்ட் கப் ஓகே தி 175 நாட் அவுட்லாம் நீ நம்ப மாட்டீங்க நீங்க ஐ அம் டெல்லிங் யூ டியர் வியூவர்ஸ் அந்த மேட்ச் மாதிரி 175 நாட் அவுட்லாம் அன்ஃபோர்ச்சூனேட்லி பிபிசி டேப் கிடையாது ஐ வில் நெவர் ஃபர்கெட் வித்யா பாவம் தன் புருஷன் வந்து அதை ரொம்ப நாளாக அடிக்க போகிறான் செஞ்சுரி அடிச்சிருக்க போகிறான் லோங்கு லோங்குலன்னு டான்பிரிட் ஜுவல்ஸ் கார் ஓட்டின்னு வந்தா ஜீரோவில் அவுட்டு நான் ஜீரோ கவாஸ்கர் ஜீரோ எல்லாம் பின்கோட் 17 for 5 ஒன்று ரெண்டு மூணு எல்லாம் சிக்குக்கு சிக்குக்கு சிக்குக்குன்னு காலி 17 for 5 நீங்கள் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் 17 for 5 ஒரு கேப்டன் வந்து 17 for 5 போய் ஒருத்தர் வந்து லொட்டு வச்சு ஆடுவோம் கொஞ்சம் பார்த்து ஆடிக்கலாம் 60 overs ஒரு 150 அடிச்சு ட்ரை பண்ணலான் கவலையே கிடையாது ஃபர்ஸ்ட் பால் டங்குன்னு கவர்ஸ் மேலே 4 அந்த என்டையர் 175 அப்போலாம் எங்களுக்கு வந்து அந்த சூப்பர் ஸ்டிஷன்லாம் உண்டு ஸோ வித்யா வந்து நான் வெளில பார்த்தேன் அப்போ நான் ஜூனியர் மோஸ்ட் கிரிக்கெட்டர் வந்து மான்சிங் விட மாட்டேன்ட்டார் உள்ளலாம் வந்து உகார் சொல்ல விட மாட்டேன்ட்டார் வெளியில் குளிரில் டக்கு 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 டக்குன்னு இருந்தது சொல்கிறேன் மான்சிங் த மேன் சார் குளிருது சார் சான்ஸே இல்லை நீ ஃப்ரீஸ் ஆகி டெத் ஆனாலும் சரி எங்கெல்லாம் சூப்பர் ஸ்டேஷன் எப்படின்னா கிரிக்கெட் வருது நல்லா ஆட ஆரம்பிச்சுனா ஹே டோன்ட் மூவ் டோன்ட் மூவ் மூவ் பண்ணாதீங்க மூவ் பண்ணாதீங்க அங்கே இரு அப்படி எல்லாரும் அந்த குளிர்ல உக்கான் நானும் வித்யாவும் பாத்துருக்கோம்
நின்னு பார்த்தோம் முழுக முழுக எக்ஸ்ட்ராடனரி சோ அந்த வேர்ல்ட் கப் 83 மாறி அந்த த்ரில்லிங்கான மேட்ச் நெவர் ரிபீட்ஸ் அகைன் இப்போ 183 ஆல் அவுட் ஃபைனல்ஸ்ல யாரா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஆமா ஆமா 183 ஆல் அவுட் அப்ப கூட என்ன தெரியுமா நான் வின் பண்ணனும்னு சொல்ல ஏய் அவங்களுக்கு எதா கஷ்டமா லெட்ஸ் மேக் இட் டிஃபிகல்ட் ஃபார் देम அப்படி லெட்ஸ் மேக் இட் டஃப் ஃபார் देम ஒரு விகிட்டா விழுந்துதா அதுக்கப்புறம் இதுதான் நாங்க 83 வேர்ல்ட் கப் திருப்பி ரீயூனியன் போது அப்போ வருது இது துபாயில ஒரு ரீயூனியன் இருந்தது அது சாந்து ராஜர் பின்னி அண்ட் இவங்க ராஜர் பின்னி வந்து அது சீரிஸ்ல செமையா ஸ்விங் போலிங் போட்டிருந்தான் அந்த வேர்ல்ட் கப்ல சும்மாவா போலிங் இது என்ன ரீயூனியன் துபாயில உங்களுக்கு ஜஸ்ட் இது உங்களுக்கு என்ன தெரியுமா we had a reunion 25 years of winning the world cup 83 ன்ட்டு 2008ல துபாயில ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருந்தது சோ அதல பண்ண அப்புறம் இந்தியாலயும் ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருந்தா BCCI ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க இது ஐ திங்க் தி BCCI ஃபங்க்ஷன் டெல்லில நடந்த ஃபங்க்ஷன் இது for 25 years of winning the world cup 1983 என்ன Again, it's God's grace. I mean, I think it's a very rare இது பெருமாள் கொடுத்தாரு எனக்கு ஒவ்வொரு இந்தியர் கண்ணலயும் டியர்ஸ் இருந்தது ஒரு ஒரு துளி கண்ணீர் இருந்தது 28 இயர்ஸ்க்கு அப்புறம் திருப்பி வேர்ல்ட் கப் வின் பண்றோம்ன்றது பெரிய விஷயம் எமோஷனலான ஒரு மொமெண்ட் வெரி எமோஷனல் மொமெண்ட் எஸ் எஸ் அண்ட் ஐ ரிமெம்பர் ஒரு இந்த சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் ஒரு 300 ஸ்கோர் பண்ணி உதவ வாங்கினோம் நம்ம நாக்பூர்ல அதுக்கு அப்புறம் இந்தியன் டீம் டவுனா இருந்தாங்க அப்புறம் வந்து கூட்டி பேசினேன் டேய் அவன் ஜாலியாக ஆடுங்கடா ஏன்டா டென்ஷன் ஆடுறீங்க போயிட்டு உங்கள் நேச்சுரல் கேம் ஆடுங்கடா அப்படின்னு சொன்னது அதில் வின் பண்ணோம் 2011 வேர்ல்ட் கப் ஐ திங்க் தட் இஸ் அ கிரேட் மூன் பிகாஸ் அஸ் அ பிளேயர் ஒரு வேர்ல்ட் கப் 83 வின் பண்ணியிருக்கேன் அஸ் அ சேர்மன் ஆஃப் நேஷனல் செலெக்ஷன் கமிட்டி இது ரொம்ப பெருமையான விஷயம் அது வந்து அகைன் சேர்மன் ஆஃப் செலெக்ஷன் கமிட்டியில இருந்து அகைன் இஸ் காட்ஸ் கிரேஸ் கிரேஸ் இட்ஸ் ஒன்லி காட்ஸ் கிரேஸ் அது அந்த வேர்ல்ட் கப் எங்களுக்கு ட்ராஃபி கொடுத்தாது அதான் வீட்டில் வச்சிருக்காங்க அப்படியே எப்படினா ஒரு என்ன சொல்வா தே கால் இட் தட் இன் தி ட்ராஃபி ஒரு ரோலிங் ட்ராஃபி ரெப்ளிகா ரெப்ளிகா ஓ ரெப்ளிகா சோ தே வேர்ல்ட் கப் வைட் தி வேர்ல்ட் கப் ரெப்ளிகா அஸ் எ போட்டோ தான் இது ஆக்சுவலா ஸ்ரீகாந்த் இந்த நேரம் நீங்க கிரிக்கெட் பத்தி பேசுறதேல் இப்போ உங்க फ्रेंड्स பத்தி சில போட்டோஸ் எங்களுக்கு சொல்லுங்க இதுதான் எங்களோட ஃபேமஸ் கல்வர்ட் கேங் இங்க தான் வந்து நான் வித்யாவே மீட் பண்ணேன் வைஃப் அந்த நடுவுல ஒரு மாமா உட்கார்ந்துட்டாரு இல்லையா அவரு சுப்ரமணியம் மாமான்னு பேரு சரி அவர் வந்து என் கிளாஸ்மேட் கிச்சு உங்க கேங்ல அவர் எதுக்கு நடுவுல உட்கார்ந்தாரு இது அந்த கிச்சு நீங்க ரைட்ல இருக்கானே கீழ உட்கார்ந்துட்டானே அவன் என் கிளாஸ்மேட் சரி நான் இந்த லெஃப்ட்ல நானே பின்னாடி இருக்கிற சுபஸ் பல்லி எங்க லெஃப்ட்ல நீங்க இந்த செக் ஷர்ட் தான் நானே ஓ சரி சரி ஃப்ரண்ட்ல பின்னாடி இருக்கிற சுதாகர் ராவ் என்ன என் கிளாஸ்மேட் இதெல்லாம் எங்க கிளாஸ்மேட் ஸ்கூல் நாங்கலாம் எப்படினா ஸ்கூல் ரெண்டாம் கிளாஸ்ல ஒரே கிளாஸ் பாதி பேர் ஒரே கல்லூரி இருக்கா அப்புறம் காலேஜ்ல சுப்புன்னு ஒருத்தர் இருக்கான் அதுல அவன் அதுல இந்த சுப்ரமணியம் மாமா வீட்டுல அவர் வந்து வித்யாலாம் முன்னாடி தெரியும் கிச்சுவுக்கு தெரியும் அவன் ஃபேமிலியெல்லாம் சுப்ரமணியம் மாமா வீட்டுல சாப்பாடு கூட்டிருந்தார் அப்பதான் நான் மீட் பண்ணேன் சோ ஐ ஷுட் தேங்க் யூ ஆக்சுவலி தேங்க் சுப்ரமணியம் மாமா ஃபார் மீட்டிங் வித்யா ஆக்சுவலா அது சூச்சா பல்லி இப்பலாம் பெசன இருக்கு இங்க எல்லாரோட யூ ஆர் இன் டச் இவங்கலாம் எங்களோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இவங்கலாம் தான் இன்னும் கல்யாணம் பண்ண இந்த கிளாஸ்மேட்ஸ் அருண் எடுத்தது இங்க சைடுல இருக்கறவங்கள फ्रेंड्स அவளாம் அவர் பாஸ்கர் மாமான் அவர் பேரு அவரோட फ्रेंड्स நடுல சிட்டிங் இஸ் மை ஃாதர் ஹிஸ் நேம் இஸ் எப்ப நீங்க இந்த பிரெஞ்சு பியர்ட் வைக்க ஆரம்பிச்சீங்க இதெல்லாம் வந்து 1999ல நினைக்கிறேன் அப்பலாம் வந்து இந்த மாதிரி டிபிக்கல் இதுதான் க்ளீனஸ் வாட்டர் கேலட்ல இது ஸ்மார்ட்டா இல்ல இது ரொம்ப அழகா இருக்கு இது ரொம்ப அழகா இது வந்து ஹீர் நம்ம கோ செலக்டர்ஸ் லெஃப்ட்ல என்னோட லெஃப்ட்ல இருக்கு தட் இஸ் இந்த போட்டோல ரைட்ல இருக்கு ஹிர்வாணி லெஃப்ட்ல இருக்கு சுரேந்தர் பாவே ஓகே அப்பப்போ இந்த சேர்மன் செலக்ஷன் கமிட்டி மீட்டிங் முட்டு வெளில வச்சு போட்டோ எடுப்பா அது அந்த போட்டோ இது ஆக்சுவலா ஸோ இவங்க தே ஆர் வெரி குட் எனக்கு ஒரு அட்வான்டேஜ் எல்லாம் சி ஒன் குட் திங் இஸ் இவன் அப்புறம் வெங்கட ராஜா வெங்கட் அண்ட் யஷ்பால் சர்மா செலக்டர்ஸ் ஸோ ஒன் குட் திங் இஸ் வி ஹேட்
வெரி குட் செலெக்ஷன் கமிட்டி. எப்படின்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. சண்டைகிட்டலாம் போட்டு போனோம், யார் பெஸ்ட் இதில் சொல்லிட்டு ஈகோலாம் கிடையாது. ஆனால் எனக்கு ஆச்சரியமாக இருக்க, ஒரு இந்திய அளவில் அது எப்படி வராமல் இருக்கும்? ஏகப்பட்ட பொறாம வரும், போட்டி வரும், ஈகோயிசம் வரும், நீ பெரியவனா நான் பெரியவனா. சோமாமா எப்படின்னா, சோமாமா எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். இதே ரெண்டாவது பையன் அனிருத்தா கல்யாணத்தில் சோமாமா வந்து எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா சைடு எல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா தட் இஸ் மை மாமா, அம்மா எல்டர் பிரதருக்குலாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு மயிலாப்பில். இன்ஃபேக்ட் சோமாமாவோட இப்போ கூட நான் வந்து அவர்கிட்ட பட கலடா பண்ணி பேசுவேன். அவள் அப்பப்போ எனக்கு கலடா பண்ணுவார். அவர் பர்சனாலிட்டி, ஐயோ ஒன் திங், நம்ம தைரியம் நானே நினச்சப்பேன், நான் ரொம்ப அவுட் ஸ்போக்கன் ஃப்ராங்க் ஃபெலோ நினச்சிப்பேன். சோமாமா மாதிரிலாம் சான்ஸே கிடையாது. அவர் இருக்கிற தைரியம், அவுட் ஸ்போக்கன் ஃப்ராங்க்னஸ். இன்ஃபேக்ட் எங்கே பிராமன் ப்ரோக்ராம் பண்ணார் இல்லையா, தட் மீன்ஸ் ஒரு நாலேஜ். அவருக்கு தெரியும் நாலேஜ்னா என்ன, ஹைலி நாலேஜபிள் பர்சன், வாக்கிங் என்சைக்ளோபீடியா அவர். அவர் எல்லாமே, இஸ் நாட் ஓன்லி எ லாயர், என்னவா இருந்தாலும் என்ன பேசினாலும் பேசுறார். யூ நோ, ஹி இஸ் எக்ஸ்ட்ராடினரி. அண்ட் அவர் வந்து எல்லா கல்யாணத்துக்கும் வர, பிகாஸ் ஹி இஸ் அ குட் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆஃப் அஸ். மை மதர் சைட்லாம் ரொம்ப க்ளோஸ் அவர். ஓ சரி. மா மாமாக்கெல்லாம் ரொம்ப க்ளோஸ். இப்போ கூட மாமா பார்த்துட்டு வந்தேன், பாப்பேன் அப்பப்போ. என்ன மாமா எப்படி இருக்கீங்க, கலடா பண்ணுவார். சரி. ஸோ என்ன ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சம்பவம், ஏதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ரெமினிசன்ஸ் இருக்கா? அவர் எங்கே பிராமணன் ப்ரோக்ராம் இஸ் எக்ஸலன்ட். அவர் வந்து எனக்கு எப்படி, அவர் சின்ன வயசுலேருந்து தெரியும், ஆனால் மயிலாப்பூர் கிளப்பில் வருவார் அவர் இல்லையா. மயிலாப்பூர் கிளப்பில் எங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு. அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி கிரிக்கெட்லாம் அடிச்சேன் நான் சொல்ல மாமா, அதெல்லாம் கிடையாது. அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லையா? பயங்கர கிரிக்கெட் பைத்தியம் அவர். அவர் பயங்கர கிரிக்கெட் பைத்தியம். அண்ட் ஹி நோஸ் நாலேஜ் ஆஃப் கிரிக்கெட், தட் இஸ் த கிரேட்டஸ்ட் திங். அண்ட் இன்ஃபேக்ட் அப்பப்போ நடுவில் என்ன மாமா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு, நடுவில் ஐ திங்க் கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்ட போனேன்னா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஓகேடா அப்படின்னு வர. ஸோ வெரி கேஷுவல், ஈஸி டு அப்ரோச், ஈஸி கட்ஸ்னா அவரை மாதிரி கட்ஸ் சான்ஸே கிடையாது. அவருக்கு தைரியம், அது என்ன தெரியுமா, அந்த தைரியம் எவ்வளவு ஹெல்தியான, அழகான, ரசிக்கக்கூடிய தைரியம் தெரியுமா? இந்த அசட்டு தைரியம் எல்லாம் கிடையாது. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அவர் வந்து கரெக்ட் knowledgeable, அந்த மெஷர்ட் தைரியம் அது. இது வந்து உங்க அனிருத்தா கல்யாணம். இது அனிருத்தா கல்யாணம் ஜனவரி 30th 2012. உங்க மருமகள், உங்க வைஃப், மூத்த பையன், லெஃப்ட்ல இருக்குது என் வைஃப் வித்யா. அது வந்து ஆர்த்தி ரெண்டாவது மாட்டு பொண்ணு, அனிருத்தா இது வந்து ஐஸ்வர்யா முதல் மாட்டு பொண்ணு. அந்த ப்ளூல இருக்கிறது பெரிய பையன் ஆதித்யா. இப்ப ஆதித்யாக்கு காதல் திருமணமா இல்ல? எல்லாம் எல்லாமே காதல் திருமணம் தான். அவங்களுக்கு லவ் மேரேஜ். எல்லாம் ரெண்டு பேருக்குமே லவ் மேரேஜ். ரெண்டு பேருக்குமே லவ் மேரேஜ் தான். ஓகே. பட் அதனால இட்ஸ் ஆல் திஸ் திங். சோ யார மாதிரி இருக்கா அனிருத்தா ஆதித்யா? என்ன மாதிரி இல்லன்றீங்களா? இல்ல உங்களுக்கு ஜாடை இல்ல. ஐயோ நல்லவேளை நீ அது போய் எங்க கரெக்டா சொன்னீங்க, ரொம்ப ஹாப்பி. ஏன்னா எங்க பசங்க வந்து தே டோன்ட் திங்க் தே லுக் லைக், ஏன்னா அவளுக்கு அம்மா ரொம்ப அழகு, நல்லா அம்மா மாதிரி தான் இருக்கு, அப்பா அப்பா மாதிரி உன மாதிரி கிடையாதுப்பா அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு என்ன, நான் கோரம்னு நினைப்பேன் அவங்களுக்கு. போனா போறது எடுத்துக்கிட்டோம் விட்ட பசங்க வேற. இது அஜித் ஷாலினி வந்து அனிருத்தா கல்யாணத்துக்கு வந்தது. I think they are all very well known to my சம்பந்தி. Oh, okay. So Dr. Satyan, ரெண்டா சம்பந்தி Dr. Satyan, அவங்களோட ரொம்ப க்ளோஸ். I think she is a very லீடிங் டாக்டர். ஆமா ஆமா, சத்யாக்கெல்லாம் நாங்கள் ஓடுவோமே. நான் குழந்தை பெற்றது என்னுடைய ஸ்டேஜஸ் எல்லாம் சத்ய, சத்யா இஸ் மை வெரி குட் ஃப்ரெண்ட். அண்ட் ஷீ இஸ் சச் எ நைஸ் ஹியூமன் பீயிங். வெரி ஸ்வீட், வெரி ஸ்வீட் ஹியூமன் பீயிங். ஷீ ஹஸ் காட் லாட் ஆஃப் கனெக்ஷன்ஸ். ஆமா ஆமா, பிகாஸ் அதனால தான் அது இதெல்லாம். மிஸ்டர் ரஹ்மான், ஏஆர் ரஹ்மான் லெஃப்ட்ல இருக்கிறது தான் டாக்டர் சத்யா. ஆமா சத்யா இருக்கா. அது வந்து ரஹ்மான் வைஃப். அண்ட் அரவிந்த் சுவாமி வந்து இட்ஸ் வா ஹேப்பன்ஸ் இஸ் மை ரிலேட்டிவ், வைஃபோட ஃபர்ஸ்ட் கசின். ஓ அப்படியா? நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கேன் மிஸ்டர் அரவிந்த் சுவாமி எப்படின்னா, ப்ராபப்ளி நாங்கள் என்ன நினைச்சோம்னா க்ளோ உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட். இல்லை, அரவிந்த் வந்து என் ஒய்ஃபோட ஃபர்ஸ்ட் கசன். அதை சொல்லுங்க. ஓகே. ஏஆர் ரஹ்மான் ஒய்ஃபும் என்னோட சம்பந்தி டாக்டர் சத்யா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஆமாம் ஆமாம், ஐ நோ தட். ஸோ வி வர் குவைட் சர்ப்ரைஸ் தட் மிஸ்டர் ரஹ்மான் கேம் அண்ட் ஆனர்ட் தட். வி வர் வெரி ஆனர்ட் பை ஹிஸ் பிரசன்ஸ் இன் அனிருத்தாஸ் வெட்டிங். ஆமாம். இது வந்து அது செகண்ட் ஜனவரி 30, 2012. மிஸ்டர் ரஹ்மானோட நீங்கள் பர்சனலாக பழக்கப்பட்டிருக்கீங்களா இல்லை கல்யாணம் வரும்போது தெரியும்? இல்லை, ஜஸ்ட் ஹலோ ஹலோ கல்யாணம் போது, வெரி கேஷுவல். அவர் கிரிக்கெட்டை பற்றி ஏதாவது ஷேர் பண்ணியிருக்காரு? அப்படிலாம். ஓகே. அண்ட் அரவிந்த் இஸ் கிரிக்கெட் ரொம்ப பிடிக்குமா? அவன் அரவிந்த் ரொம்ப கிரிக்கெட், இப்போதான் பெரிய கிரிக்கெட்டர் நினைப்பு மனசுக்குள்ள. இப்போ கூட ரவுண்ட் டேபிள் ஆடுறான், ரவுண்ட் டேபிள் கிரிக்கெட் கேப்டன் நினைச்சிருந்து அவன் பெரிய பெரிய கிரிக்கெட்டர் அரவிந்த் சுவாமிக்கு. இப்போ கூட
விஜய் வந்திருக்கார். ஆதித்யா கல்யாணம். ஓ ஆதித்யா கல்யாணத்துக்கு. விஜய் ஹேப்பன்ஸ் டு பீ மை நேபர். ஆதித்யா லுக்ஸ் லைக் யுவர் ஹிஸ் மதர் தான் இல்லையா? ரெண்டு பேரும் அம்மா அம்மா சரி சரி அழகா இருந்தா எங்க அம்மா மாதிரி நீலாங்கரை ஸ்ரீகலா கீழ இருக்காங்க இத கலா லெஃப்ட்ல கீழ இருக்குது விஜயா என்னோட வைஃப் அருணோட வைஃப் ஓ சரி ரைட்ல இருக்குது கலா மை சிஸ்டர் ரீட்டா மோகன் விக்ரம் மூர்த்தி என் கிளாஸ்மேட் வைஃப் காமினி சித்ரா என் கிளாஸ்மேட் கிச்சுவோட வைஃப் வித்யா அந்த எல்லோ சாரியில வித்யா லாவண்யா சிவா என் பிரதர் இன் லா அப்புறம் அரவிந்த் சுவாமி இது வந்து என் பிரதர் இன் லா பொண்ணு பின்னாடி ஆனந்த் ஒருத்தர் பின்னாடி அவனும் வித்யாவோட கசின் அவன் சோ இதெல்லாம் எப்படி விஜய் ஸ்ரீராம் நம்ம ஒருத்தன் இல்ல அருண் எங்க மிஸ் ஆனான்னு தெரியாது விஜயா இருக்கா அருண் காணும் இங்க எங்க மறைஞ்சிட்டான் அதுல அவன் சோ இது வந்து வித்யாவோட அனிருத்தோட கல்யாண ரிசப்ஷன் எப்படின்னா கல்யாண ரிசப்ஷன் எல்லாம் முடிஞ்சோன்னா கடைசியில க்ளோசஸ்ட் கேங் இதான் எங்களோட க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அந்த போட்டோ ஆக்சுவலா கபில் தேவ் இவன் கபில் தேவ் தான் நம்மளோட ஹீரோ அவன் பிஸ்தான் அவன் வந்து அனிருத் ஆதித்யா கல்யாணத்துக்கு வந்திருந்தான் கபில் தேவ் You will get another Tendulkar, probably in the future, innu Tendulkar varalam. But not a Kapil Dev. Onnu matta nichayam. Kapil Dev mari ungalor cricketer chance kadaiyad. Appadiya? Avan IPL auction, geekshan aadindare, inda kaalatha Kapil Dev aadina, adhe cricket Kapil Dev aadina. Naal, avan auction la evlo povaan solunga. Adha $2 million, $3 million, summa anasiva povaangale. Kapil Dev evlo povaan nenikiringa. Enna? $5 million. ரஜினிகாந்த் ஐ அம் கிரேட் ஃபேன் ஆஃப் ரஜினிகாந்த் பாட்ஷா சினிமா பார்த்தா கூட நான் அது நிறைய வாட்டி நீங்க சொல்லி கேட்டிருக்கேன் ஐயோ அந்த பாட்ஷா சினிமா மாதிரி சான்ஸ் கிடைக்க அதுல தி வே ஹி ஹஸ் ஐ வில் நெவர் ஃபர்கெட் இட் நீங்க எப்ப பார்த்தாலும் அந்த சினிமாவை நான் தியேட்டர்லயே மூணு வாட்டி பார்த்திருக்கேன் ஒரு 15 வாட்டி பார்த்திருக்கேன் பாட்ஷா இட் இஸ் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் மூவிஸ் ஐ ஹவ் சீன் ஒரு சின்ன குழந்தை பேசுற மாதிரி இருக்கு என்ன டயலாக் இதுல ரொம்ப பிடிக்கும் நான் இப்ப என்ன தெரியுமா இல்ல எனக்கு எந்த சீன் தெரியுமா ரொம்ப பிடிக்கும் அவன் ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ரம் இது அந்த ஃபிளாஷ் பேக் எடுத்து ஃபிளாஷ் பேக் போறது அந்த இல்ல அந்த தங்க தள்ளி ஓடுச்சே அந்த இவனை போட்டு கம்பில போட்டு ஒரு அடி அடிப்பான் தெரியுமா அந்த சீன் இருக்கு தெரியுமா ஒரு 5 மினிட் டங்னு ஓட நேரா போய் ஒரு பல்ப் விடுறோம் தி வே இட் வாஸ் டேக்கன் பட் மாடர்ன் டேஸ்ல கமலா ஹாசன் அண்ட் ரஜினிகாந்த் ஐ திங்க் நீங்க கபில் தேவ் சொன்ன மாதிரி இவர் மட்டும் தான் சூப்பர் ஸ்டாரா இருக்க முடியும் இல்ல இல்ல கப் கப் ரஜினி ஸ்டைல்லாம் சான்ஸ் அதே சொல்றே அவர் எப்படி கிரிக்கெட்ல நீங்க சொன்னீல் பாருங்க ஒரு கபில் தான் இருக்க முடியும்னு அதே மாதிரி இங்க ஒரு சூப்பர் ஸ்டார் தான் ஹி இஸ் ஒன் திங் அமேசிங் ஃபார் எ பர்சன் ஐ மீன் ரஜினிகாந்த் இஸ் ஆல்சோ ரஜினிகாந்த் லதா லதா லைக் ஹேப்பன்ஸ் வித் சி அவரும் முதல் கால் பாரிய கல்யாணம் வந்தல இட்ஸ் வாஸ் எ கிரேட் ஆனர் ஃபார் அஸ் யூ நோ எப்படினா ஃபார் எ பர்சன் from such a humble background inda maari or periya reach pannana periya vishayam illa reach pannaradhu periya vishayam appadiye humble ah irukiradhu da periya vishayam no one thing appadiye irukiradhu da adhavadhu and the simplicity da it's making him even more In fact, look big ivar eppadi thiruva inda kalyanathukku varnare naanga poche dubai la oru vaati namma maatinga na oru ipl match poche naanga return la varche vidya naanga poche ivar america poinda naanga ipl match poinda naan vidya so transit la dubai airport la வித்யா சேங்க பையன் என் பையன் கல்யாணம் வருது நீங்க நிச்சயம் வரணும் அப்படின்னா அவர் நிச்சயம் வித்யா ப்ராமிஸ் பண்ண வரேன் அப்படின்ட்டு அப்போ ஓவியர் டாக்கிங் ஃபார் ஒன் ஹவர் இருந்தது ஒரு பிரேக் டைம்ல அப்போ பேசினேன் அப்போ சொல்லியிருந்தேன் எல்லாத்தையும் அவர்கிட்ட
அவர் இன்ட்ரஸ்டிங்கா என்ன ஷேர் பண்ணிட்டார் அந்த சீன் ஐ டாக் அவுட் ஆஃப் சொன்ன ஐ பிலீவ் ஹி இஸ் ஆல்சோ வெரி ரிலிஜியஸ் पर्सन ஆஃப் கோர்ஸ் எஸ் ஐ அம் எ வெரி ரிலிஜியஸ் पर्सन சோ ஐ செட் ஒன் டே ஐ வாண்ட் டு கம் அண்ட் டிஸ்கஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் ரிலிஜியன் வித் யூ ஐ வாண்ட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் கெட் இன்டு ஸ்பிரிச்சுவாலிட்டி தெரியல பார்க்கலாம் பகவான் விடுவானான்னு தெரியல ஒரு நாளைக்கு எப்படி எல்லாம் விட்டுட்டு ஸ்பிரிச்சுவாலிட்டி போடணும்னு ஆசை இருக்கு எனக்கு ஸோ அவர்கிட்ட ஒரு நாள் பேசணும்னு ஆசை பார்க்கலாம் டைம் கிடைச்சி லதா ரொம்ப நல்லா தெரியும் லதாவும் என் சிஸ்டரும் கிளாஸ்மேட்ஸ் வர ஓ அப்படியா சோ லதா எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஸோ ஒரு நாள் போய் பார்த்து ஐ ஹோப் டு கெட் சம் டைம் அண்ட் ஸ்பெண்ட் சம் டைம் இங்கே இங்கே விஜய் நயன்தாராவோட இது வந்து ஐபிஎல் போது அப்போது நான் பிராண்ட் அம்பாசிடர் விஜய் பிராண்ட் அம்பாசிடர் நயன்தாரா தோனி நாங்களாம் வந்து லான்ச் பண்ணிச்சேன் இதை லான்ச் பண்ணிச்சேன் அந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் பிராண்ட் அம்பாசிடர் ஃபர்ஸ்ட் 2008ல ஓகே ஐ திங்க் தட் இஸ் ஹவ் இட் ஹஸ் ஆல் ஹேப்பன் திஸ் சினிமாவில் எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் நான் எல்லா சினிமா பார்ப்பேன் இப்போ கூட பார்ப்பேன் நான் எல்லாம் ஐ செட் ஐ சி லாட் ஆஃப் மூவிஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் மூவிஸ் நான் இப்போ தியேட்டரில் கூட போய் பார்ப்போம் ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த மூவிஸ் அண்ட் எவ்ரி திங் ஸோ சப்போஸ் தே சே இட்ஸ் அ வெரி குட் மூவினா தியேட்டரில் போய் பார்த்துருவோம் நாங்கள் ஒரு கேங் இருக்கு நாங்களாம் ஸ்கூல்லேருந்து ஒரே கேங் அருண் நான் விக்ரம் விஜய் நல்ல விஷயம் இல்லை இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நல்ல பசங்க வளர்ந்ததுனால inculcate those habits definite, of good definite. habits so adanal dear viewers the adolescence age la mattum and the friends irukangale adu mattum jagrathiya irunga the 15 to 19 and the age group la mattum friends sariyana friends kadigala nichunga galli illa adu dhaan rendu gattam vayasu galli adolescence age la mattum sariyana friends oda poittu தப்பு கம்பெனில போய் மாட்டேன்னீங்கன்னா காலி அதுக்கப்புறம் உங்க ஃபியூச்சரே காலி ஆயிடும் இல்ல அது ஒரு நல்ல அட்வைஸ் இப்ப இருக்கிற சீரியஸா ஐம் டெல்லிங் யூ தி 15 டு 19 15 டு 20 இந்த ஏஜ் குரூப்ல மட்டும் டியர் வியூவர்ஸ் உங்க ஃபேமிலியா இருக்கட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் நீங்களே இருந்தா இருக்கட்டும் அந்த ஏஜ்ல மட்டும் கேர்ஃபுல்லா இருங்க அப்போ வாட் யூ நீட் இஸ் குட் கம்பெனி அதுக்கு நீ வந்து படிக்கிற பசங்க சமத்து பசங்களோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லல பட் வாட் ஐ அம் ட்ரைங் டு சே இஸ் டோன்ட் கெட் இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு குட் கம்பெனியில இருந்தா you will become a good human being that is what I'm trying ரொம்ப ட்ரூ that is was important நண்பர்களை காட்டு உங்களை பற்றி சொல்கிறேன் அதுதானே பொதுவாவே உங்க फ्रेंड्स காட்டு உங்களை பத்தி சொல்றோம் அப்படிங்கிறது தான சொல்லுவாங்க புதுசா so என்னோட ரெண்டு we had two grand weddings my first son and second aditya anirudham எல்லா முழுக முழுக பண்ணது என் childhood friends childhood college நாங்க ஸ்கூல்ல இருந்து college இல்ல என்ன தெரியுமா பெரிய ஒரு விஷயம் இப்போ நீங்க அங்கெல்லாம் பாத்தீங்களா உங்களுக்குள்ள கிரிக்கெட் இருக்கும் சினிமா இருக்கும் entertainment இப்போ இல்லையே இப்போ இருக்கிற ஜெனரேஷனை சதுரை அடிக்கிறதுக்கு எத்தனை விஷயங்கள் இன்டர்நெட்டில் ஆரம்பிச்சு பிஎஸ்பி அது இது கேட்கவே வேண்டாமே இது என்ன புரியலன்னா இந்த காலத்து பசங்கள் டஃபே கிடையாது இந்த காலத்து பசங்களுக்கு பம்பரும் கூட தெரியல பம்பரும் கூட தெரியல காத்தாடி கூட தெரியல சி தே டோன்ட் ரியலைஸ் இந்த காத்தாடி ஓடுறது கிரிக்கெட் போய் வீட்டுல கிரவுண்ட் போய் கிரிக்கெட் ஆனா கிரிக்கெட் இதுல என்னையா லைஃப் இது புரியவே இல்லை எனக்கு சம்டைம்ஸ் டெக்னாலஜி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இட் கோஸ் பியாண்ட் சிக்ஸர் தான் நான் எல்லாம் கவலையே பட மாட்டேன் ஃபுட்பால் நானே இந்த வயசுல 52 வயசுல பாடின வேர்ல்ட் கப் போது அந்த வயசுல சும்மா போய் ஜாலியா ஆடிட்டு இருக்கு நான் உதைக்கிற ஃபுட்பால் இந்த மாதிரி எவ்வளவு பேர் ரோட்ல போய் ஆட சொல்லுங்க கம்ப்யூட்டர் பார்க்க ஃபுட்பால் கேம் ஆடுறேன்டா இபிஎல் மேட்ச் யாருன்னா கெட் அவுட் ஆஃப் தி ஹவுஸ் கரெக்ட் தி பாயிண்ட் இஸ் If you want to become a fulsome personality,
இதெல்லாம் தெரியணும். வீட்டு விழுந்து ரெண்டு முட்டில ரெண்டு அடி விழணும், அடிப்படணும், அடிப்பட்டு ரெண்டு பண்ணணும். விழுந்து எழுந்துக்கணும். சொல்லட்டமா, நம்ம ஊர்ல மதர்ஸ் உங்களை மாதிரி ஒரு ஸ்டூபிட் மதர்ஸ் இருக்காங்க. சாரி, அது சொல்லுங்க. யார் உங்களை மாதிரி? என்ன மாதிரி? என்னைய சேர்த்துக்கோங்க. நான் சொல்றது உங்களை மாதிரி. ஓவர் ப்ரொடெக்டிவ். ஏய், மினரல் வாட்டர் இருக்கா? இதுன பெரிய படலங்க. ஆமாமா, ஓவர் ப்ரொடெக்டிவ். தெரியுது. என்ன மினரல் வாட்டர் வேண்டியிருக்கு? அது என்ன பண்ணிறது? அது ஒரு என்ன? எது? தாய் மனம் அது. என்ன தாயாது மனம் அது? எங்கெல்லாம் நாங்களா மட்டும் தாய் மனம் இல்லையா? எங்கெல்லாம் மட்டும் தந்தை மனம் இல்லையா? ஏய், நீங்க சொல்றது கரெக்ட். என்னது? கண்ட கண்ட தண்ணி குடிச்சி அந்த அட்மாஸ்பியர்ல வளர்ந்தாதான் ஹெல்தியா வளரும். நான் உண்மையே சொல்றேமா. இம்யூனிட்டி இல்லாம. உண்மையே சொல்றேமா. One thing I should thank this great game of cricket, dear viewers. Cricket naal da innik life la eppadi na when you come from lower level to cricket la I know na PTC bus la poirken, unreserved train la poirken, first class second class AC sleeper la poirken, first class train la poirken, flight la poirken, first class flight la povan. இன்னைக்கு விட்டா கூட எனக்கு கார் தான் இருக்குன்னா ஆட்டோல இப்ப கூட போவேன். போன வாரம் ஏதோ ஒரு வாட்டி ஏதோ என் டிரைவர் டிலே ஆயிடுச்சு, வண்டி மாட்டிச்சுன்னா கோயில அந்த ஆட்டோ புஷன் பண்ண அந்த ஆட்டோக்காரன் வந்து என்ன சார் நீங்கள் காரில் போ ஆட்டோ பண்ண என்ன இப்போ ஆட்டோல பண்ண குறைஞ்சி போயிட போறேன்னா நான் ட்ரூ நீங்க சொல்லறது அந்த இதெல்லாம் அதெல்லாம் தான் அந்த ஐயோ எல்லாம் இப்ப சைக்கிள்ல கூட இல்லையே எல்லாம் கார்ல தானே போய் இறங்க ரஃப் அண்ட் டஃப் லைஃப் எல்லாம் வந்து அப்பதான் வரும். நானா அந்த கிரிக்கெட் அடிச்சு கண்டடத்து தண்ணி குடிச்சிருக்கேன். ஆமா, கண்டடத்துல கண்ட ஹோட்டல்ல சாப்பிடுறேன். ஏன்னா நீங்க எந்த ஹோட்டல் வச்சு போய் சாப்பிட கூட போறேன். இப்ப கூட இந்த ப்ரோக்ராம் போது உங்க ஆள் எல்லாம் சார் லஞ்ச் என்ன சார் போன லஞ்ச் நீ என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவேன் எனக்கு அவலையே கிடையாது. வேற நம்ம பசங்களாம் போய் பாடுங்க, உங்க பசங்களும் சரி என் பசங்களும் சரி என் மாட்டு பொண்ணுங்களும் சரி ஐயோயோ சான்ஸே கிடையாது. மினரல் வாட்டர் இது அது ஏசி ஈசி பிசி டிசி எல்லாம் முடியுது இல்ல முடியுது இல்ல எல்லாம் நம்ம பண்ற தப்பு. ஆனா நீங்க பஸ் புடிச்சு இந்த ஸ்கூல்ல போய் இறங்கி இந்த நடந்து போடல இருக்கிற சுகம் இவாளுக்கு நம்ம கொடுக்கற கம்ஃபர்ட்ல பிற்காலத்துல வராது. இப்ப நீங்க யோசிச்சு சொல்றீங்க பாருங்க. இதெல்லாம் யோசிலாம் சொல்ல நான் கூட பண்ணுவேன். இப்ப கூட நிறைய கோயில் குளம் நிறைய அலையுவேன். கோயில் குளம் நல்லா வச்சா கொஞ்சம் காரை பார்க் பண்ணிட்டு வெயிலில் நடக்கணும். வெயிலெலாம் கவலையே போடணும். சரு 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 நடப்பேன் கவலை. சி, தட் இஸ் த ப்ராப்ளம் டுடே இன் த மாடர்ன் டே. இட் இஸ் இட் கட்ஸ் போத் வேஸ். ஒரு சைடில் நம்ம ரொம்ப பேம்பர்டாக வளர்க்குறோம், ப்ரொடெக்டடாக வளர்க்குறோம். ரொம்ப கரெக்ட், ரொம்ப ப்ரொடெக்டடாக வளர்க்குறோம். ஆமாம் ஆமாம். இன்ஃபேக்ட் அதுதான் ஒரு டிஃப்ரென்ஸ். தோனி வந்து இந்த ஸ்மால் டவுன்ஸ்லேயும் வரைச்சே கஷ்டப்பட்டு வரைச்சே அதனால தான் அவன் இவ்வளோ பிஸ்தாவாக இருக்கான். நீங்கள் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டே பாருங்களேன், மேஜர் சிட்டிஸ்ல இருந்து அவ்வளவு கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் கிடையாது பாத்தீங்களா? ஆமா, எல்லாம் ஆமா கரெக்ட் ட்ரூ. எல்லாமே இந்த ஸ்மால் டவுன்ஸ்ல இருந்து வந்துட்டாங்க. டிவி, தேங்க்ஸ் டு டிவி. ஆமா, இன்னும் ஞாபகம் இருக்கு. தோனியால கோர்வையா ரெண்டு வார்த்தை தொடர்ந்து இங்கிலீஷ்ல பேச முடியாது. அந்த அந்த ஊர்ல இருந்து வந்த ஆரம்பத்துல தொடர்ந்து அவரால் மீடியா ஃபேஸ் பண்ண முடியாது. என்ன அமௌண்ட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இப்ப, என்ன அமௌண்ட் ஆஃப் கிரேஸ் அந்த யூனோ. சி, தோனிலாம் calm, cool, collected. So but one nice. thing is அதெல்லாம் எப்படின்னா அந்த சின்ன ஊர்லேருந்து வரதுனால ஹி நோஸ் இதான் லைஃப், ஹி ஹஸ் டு மேக் இட். ட்ரூ ட்ரூ. இதான் ஆப்பர்ச்சுனிட்டி, ஐ ஹேவ் டு மேக் இட். இல்ல, இந்த ரெக்கமெண்டேஷன்ல வருவாங்க பாருங்களே. இது வந்து 2008ல நாங்க வந்து சண்டிகர் மேட்ச் வின் பண்ணச்சே, ஃபர்ஸ்ட் டைம் as a chairman of test match வின் பண்ணச்சே. சோ ரெண்டா டெஸ்ட் ஆஸ்திரேலியாவோட ரிக்கி பாண்டிங் சைட் அந்த சீரிஸ் வின் பண்ணோம் 2-0. அப்போ சோ Dhoni'd other one day, coming from a small town, yes, yes. becoming a captain and becoming a legend now is an amazing achievement. Whole India-vay avar admire panarudhe. Definitely, because andha idhala eppadina andha street smartness varudhilla. Ippa Forbes vandhu potrukanga. Edhu? Forbes magazine la. Okay. Top 10 le maximum grossed advertisement le sambadhikirudhu. 250 crores plus. Imagine. Sarva sadharanama irukkar. Adhaan. That is because he comes from that Ranchi le. நண்பர்கள் not that the family wanted to do it, we were doing it in our own interest. We wanted to do something. So, I told Srikanth, in fact,
அவரே அதை ஞாபகம் வச்சுன்னு எனக்கு கூப்பிட்டு ஒரு செக்கை கொடுத்து அண்ட் ஹி ஆல்சோ சேட் இஃப் தி என்டையர் எஜுகேஷன் ஹஸ் டு பி டேக்கன் கேர் பை மீ நான் பண்ணுறேன்னு சொன்னார். ஸோ அவரோட ஜெனராசிட்டி, பீப்புள் ஹூ பீன் அரவுண்ட் ஹிம், ஹூ டன் பிஸ்னஸ் வித் ஹிம், ஹிஸ் கலீக்ஸ் இன் இந்தியன் டீம் வுட் நோ ஹிஸ் ஜெனராசிட்டி ஸ்டாண்ட்ஸ் அவுட். ஐ மீன் உடனே நீங்கள் இப்போ எல்லோரும் கேட்கலாம், என்ன இது ஸ்ரீகாந்த் வந்து ஒரு காட் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறிய அப்படின்னு. ஒரு பைத்தியம், கிரிக்கெட் பைத்தியம். அவன் அவன் வந்து கிரிக்கெட் ஃபுல்லெல்லாம் கூட வேலை பண்ணியிருந்தான் முன்னாடி. ஸோ ஹி நோஸ் எனி திங் அண்ட் எவ்ரி திங் அபவுட் கிரிக்கெட், எல்லா கிரிக்கெட்டர்ஸும் தெரியும். ஸோ எ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் அண்ட் ஹி கிவ்ஸ் மீ லாட் ஆஃப் அட்வைஸ். இப்போ செலெக்ஷன்லாம் போச்சு, எப்படி கரெக்டாக இருக்கடா, கரெக்டாக இல்லையடா, யூ நீட் சம் கரெக்ட் பீப்புள் டு கைட் யூ ஆல்சோ. வெளியிலேருந்து எப்படி இருக்கு, நான் கரெக்டாக செலக்ட் பண்ணுறேன்னா. ஸோ இட் யூஸ் பி அ வெரி கிரேட் ஹெல்ப் மீ லதா. கிரேட். நானும் ஸ்ரீகாந்தும் கிட்டத்தட்ட 50 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூல்லேருந்து. அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜு, காலேஜ் முடிச்சுட்டு இன்ஜினியரிங் காலேஜ் முடிச்சுட்டு வேலை கூட டிவிஎஸில் ஒன்றா தான் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். ஸோ அவரை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். எங்களுக்கு ஸ்கூல்னாலே ஒரு தனியாக ஒரு கிழுகிழுப்பு. காலேஜோட ஸ்கூலில் நாங்கள் வி ஹேட் மோர் ஃபன் சார். முக்காவாசி பேர் இப்போ ஒரு எங்கள் கிளாஸில் கிட்டத்தட்ட 34 பேர்னு இருந்தாங்க. அதில் வந்து 10-12 பேர் சென்னையிலே இருக்கோம். ஓகே, ஸோ ஸ்கூலில் ஒரு இன்சிடென்ட்ஸு 7ஆம் கிளாஸில் இருக்கப்போ எனக்கு ஞாபகம் வருது. அந்த இன்சிடெண்ட்டு எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, எனக்கும் அவருக்கும் ஒரு சின்ன சண்டை மாதிரி. நாங்கள் வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்னு ஒன்று பண்ணுவோம் டிசம்பர் டைமில். ஸோ அதில் வந்து பெயிண்டிங் அதெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் இட். ஸோ அவர் என்ன பண்ணார், ஒரு வெள்ளை கலர் பேண்ட் அன்றைக்கி போட்டுட்டு வந்திருந்தேன்னா. ஸோ இவர் வந்து பெயிண்ட் பாட்டிலில் இருக்கும், பிளாஸ்டிக் பாட்டில்ஸில், அதை கிக் பண்ணார். கிக் பண்ணோன்னா அந்த கருப்பு கலர் பெயிண்ட்டு ஃபுல்லாக என் வெள்ளை பேண்ட்டில், ஹோல் பேண்ட் வாஸ் ஃபில்ட் அப் வித் பெயிண்ட். சரின்ட்டு நான் அவரை துரத்திட்டு போகிறதுக்குள்ளே பெல் அடித்தாச்சு. ஸோ கீழே வந்தோம். ஸோ லஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அவர் வரத்துக்காக நான் சிவப்பு கலர் பெயிண்ட் வச்சு கிளாஸ் ரூமில் வெயிட் பண்ணிட்டுருந்தேன். ஸோ அவரை பார்த்து த்ரோ பண்ண பெயிண்ட்டை அவர் மேலே அது அவர் குதித்தார், பெயிண்ட்டு அவரை மிஸ் ஆகி சிவத்தில் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இன்னொரு பையன் என்ன பண்ணான்னா, கீழே விழுந்த பெயிண்ட்டை ஷூ ஒன்று எடுத்து செவத்தில் ஃபுல்லாக மேலே வரைக்கும் சீலிங் வரைக்கும் அந்த ஷூ மார்க்கை கொண்டு போயிட்டான். ரெட் கலரில் இருக்குது. எங்களுக்கு இது அடுத்த கிளாஸ் வந்து எங்களோட பிரின்சிபலோட கிளாஸ். அது வித்யாமந்திரில் எப்படின்னா, பிரின்சிபல்னால் சாதாரணமாக எல்லா ஸ்கூல்லையும் பயந்து ரொம்ப பயந்துட்டுருப்பாங்க. இந்த இதில் வந்து பிரின்சிபல் கூட ஃபன் அவர். ஸோ அவர் நேராக உள்ளே வந்தார். உள்ளே வந்துட்டு அந்த ஷூவோட மார்க் வந்து சீலிங் வரைக்கும் போகிறது பார்த்தாரு. பார்த்துட்டு அவர் வந்து, யார் அந்த கிளாஸில் ஒரு புத்திசாலியான பையன் சீலிங்கில் கூட நடக்கிறான் அப்படின்னு சொன்னார். ஸோ எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் நார்மல் நடந்தது. அந்த மாதிரி இவனை பற்றி சொல்லணுன்னா பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். நம்ம இவன் ஆக்சுவலாக கிரிக்கெட் பிளேயர் வா, நெடுமாறன். அது அந்த அப்போ என்னத்த மாதிரி ஒன்று சொல்ல மறந்துட்டான். இவன் வந்து சொல்லிட்டான், எவனா உள்ள வந்து அவன் கால ஒச்சிடும், சீக்கா முதல்ல வரணும், அவன் மேல பெயிண்ட கொட்டு வெயிட் பண்ணிக்கலாம், கதவு பின்னாடி வாங்கிச்சிடலாம். அவன் யாரோ சொல்லிட்டா நான் குதிச்சேன். அதுக்கப்புறம் நல்ல டங்கு 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 எவனோ வருது. இதான் வந்து உப்மான் பேர் உமா சங்கர் நாராஸ்கில் அவன் தான் பண்ணா. இத ஒரு ஷை ஒரு ஷூ இப்படி போட்டு ரெட்டு 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 போட்டு நேரம் சீரியலுக்கு போட்டு வச்சுட்டான். ஸ்ரீகாந்தும் நானும் ஒரு 7 வயசுலேருந்து நண்பர்கள். ரெண்டு பேரும் ஸ்கூலில், வித்யா மந்திர் மயிலாப்பூர்ன்ற ஸ்கூலில் செகண்ட் கிளாஸ்லேருந்து ஒன்றா படித்தோம். ஸ்கூல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் காலேஜும், காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, ரெண்டு பேரும் ஒன்றா படித்தோம். அதுக்கப்புறமும் கூட அவருடைய குடும்பம், என் குடும்பம் எல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்னி வரலும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு 45 வருஷமாக ஃப்ரெண்டாக இருக்கும். அவரை சின்ன வயசுலேருந்தே அவருக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்க்காகவே பிறந்த ஒருவர்னால் அவர் ஸ்ரீகாந்த் தான். எங்கள் ஸ்கூல்லையே அவர் கிரிக்கெட்டை பொறுத்தவரையிலும் அவர் தான் இருக்கிறதுக்குள்ள திறமையான ஆட்டக்காரர். ஸ்கூலில் படித்தவே அவர் வந்து சிட்டி ஸ்கூல்ஸ் அதுக்கெல்லாம் ஆடினவர். எங்கள் ஸ்கூல்லேருந்து ரொம்ப குறைஞ்ச பசங்க தான் அந்த மாதிரி சிட்டி ஸ்கூல்ஸ் வர்றதுக்கெல்லாம் தேர்வு பெற சான்ஸ் இருக்கிறவங்க, அந்தளவுக்கு திறமையாக இருக்கிறவங்க. அதில் ஸ்ரீகாந்த் ஒருவர்.
அப்போவே அவருக்கு ஒரு அபாரமான டேலண்ட் இருக்குதுன்னு எல்லாருக்கும் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதில் அவருடைய ஒரு நல்ல அம்சம், அதாவது சம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹிஸ் விச், அதனால தான் அவர் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார்னா, அதில் அவருடைய ஒரு பாசிட்டிவ் திங்கிங். எப்போவுமே அவர் சின்ன வயசுலேருந்தே அவருக்கு வந்து தம் மேலே ஒரு தன்னம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி, அசாத்தியமான தன்னம்பிக்கை. அதை தவிர அவருக்கு வந்து ஒரு டேலண்ட், அந்த ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன். உங்களுக்கு என்ன கேம் விளையாடினாலும் அதில் ஒரு திறமை வேணும்னா அந்த ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் இருக்கணும். அது அவருக்கு குழந்தையிலேருந்தே உண்டு. முதல் முதல்ல ஒரு டேபிள் டென்னிஸ் ராக்கெட் எடுத்துப்பார், பல வருஷங்களாக விளையாடிருந்தவரும் ஒருத்தனை தோக்கடிப்பார். அந்த மாதிரி அவருக்கு ஒரு திறமை அப்போவே உண்டு. எங்கள் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கச்சே அப்படி தான் அவர் அத்லெட்டிக்ஸ் ஃபீல்டில் சும்மா அவர் நடந்து போயிட்டுருந்தார். ட்ரிப்புள் ஜம்ப், ஹாப் ஸ்டெப் அண்ட் ஜம்ப்னு ஒரு போட்டி நடந்துகிட்டு இருந்தது. அவர் இது நல்லாயிருக்கே, இதை நானும் கலந்துக்கலாம் போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போனார். வெறும் ஒரு ஃபுல் பேண்ட் போட்டுட்டு இருந்தவர் அதை மடக்கி வச்சு ரோல் பண்ணி வச்சுட்டு ஹாப் ஸ்டெப் அண்ட் ஜம்ப்பை அது வரலும் எப்போ பார்த்தாலும் வின் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தரை ஒரே சான்ஸில் அவர் வந்து வின் பண்ணார். அந்த மாதிரி அவருக்கு ஒரு அசாத்தியமான ஒரு ஸ்போர்ட்ஸில் ஒரு காட் கிவன் கிஃப்ட் அவருக்கு இருக்குது. அதை அவர் வந்து ஒரு பெரிய லெவலில் பயன்படுத்தி ஒரு நம்ம நேஷனே அவரை வந்து புகழக்கூடிய ஒரு அளவுக்கு அவரால் வர முடிஞ்சதுன்னா அது அவருடைய தன்னம்பிக்கையும் அதுக்கு ஒரு பெரிய காரணம். அந்த அளவுக்கு அவர் ஒரு சாமர்த்தியமான ஆட்டக்காரர், ஒரு நல்ல மனிதர் கூட. இவன் பேர் அருண், அருண் சாரதின்னு. இவன் தான் எப்படின்னா, வித்யா எனக்கு வந்து ரைட் ஹேண்ட்னா, இவன் லெஃப்ட் ஹேண்ட் லைஃப்ல. ஓ, அவ்வளோ க்ளோஸ். ஒன் ஆஃப் மை க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் இன் மை லைஃப் ரைட் ஃப்ரம் சைல்ட்ஹுட். இன்ஃபேக்ட் இவன் வீட்டில் தான் கிரிக்கெட்லாம் ஆடுவான். இன்னும் செயின்ட் மேரிஸ் ரோட்டில் தான் இருக்கான் அவன். இவன் நிறையா என்கரேஜ் பண்ணுவான் என்ன, ஏதாவது மேட்ச்லாம் ஆச்சா டே நல்லா குட்ரா வெல்டன்டா. ரொம்ப சமத்து பையன். நான் எனக்கு ஆப்போசிட்டு, ரொம்ப ரொம்ப நல்லவன். ப்ராப்ளம் இஸ் ரொம்ப நல்லவன். ரொம்ப சமத்தவன். இப்போ வித்யா ரைட் ஹேண்ட்னா இவன் லெஃப்ட் ஹேண்ட் லைஃப்ல. ஹவு நைஸ். அதான் எனக்கு லைஃப்ல அருண்ன்றது. அருண் அண்ட் அருண் இஸ் வைஃப் விஜயா, ஐ திங்க் தே ஆர் மை க்ளோசஸ்ட் friends ever in my life. Excellent. And thanks to them only both the wedding. That should nalla thodarndu kadasi varaikum ipdiye irukanum. Lord's Narayanan's grace. Adutha video paar. Srikanth nanu or last 14 years romba nalla friends. I am much junior to Srikanth. Hey. Avaroda basic friendship with everybody nalla we have also become very close. Srikanth is actually romba simple person. He was captain of India. He was a World Cup winner. சேர்மன் ஆஃப் செலக்டர்ஸ். பட் எல்லாருக்கிட்டையும் பழக நல்லா பழகுவார், ரொம்ப சிம்பிளாக இருப்பார். அண்ட் நம்ம ரெகுலராக சினிமா போவோம், இங்கே தான் லோக்கல் தியேட்டர்ஸில். எல்லாருக்கூட ஹீ வில் சே ஹலோ, ஹீ வில் ஸ்டாண்ட் ஃபார் எனி நம்பர் ஆஃப் ஃபோட்டோகிராஃப்ஸ். ஹீ வில் ஸ்டாண்ட், எல்லாருக்கிட்டே ஆட்டோகிராஃப் கேட்பாங்க, ஃபோட்டோ கேட்பாங்க. ஒரு நாள் கூட அவர் நோ சொல்லி நான் பார்த்தது கிடையாது. அதனால ஹீஸ் பீன் வெரி பாப்புலர் வித் த பப்ளிக் ஸ்டில். அண்ட் சேம் திங், அடிக்கடி கோவில் போவோம் சேர்ந்து. கோவிலில் எல்லா அர்ச்சகர் அங்கே கிரிக்கெட் பற்றி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இவரும் கிரிக்கெட் பேசிகிட்டே ஜபிச்சுட்டே கிரிக்கெட் பற்றியும் ஒரு சைடில் பேசிகிட்டே வில் கண்டினியூ த ப்ரேயர் செஷன். ஸோ அந்த மாதிரி அவர் எல்லாருக்கிட்டே பழக, ரொம்ப சிம்பிள். நம்மலாம் வென் வி க்ரோயிங் அப் அதே ஸ்கூலில் படித்தேன், வித்யா மந்திர் ஸ்ரீகாந்தால் மச் ஜூனியர். பட் ஃபார் அஸ் சீக்கா தான் வாஸ் த ஹீரோ நம்மளுக்கெல்லாம். அண்ட் தென் நவ் லேட்டர் ஆன் இன் லைஃப் டு பி அ க்ளோஸ் ஃப்ரெண்ட் இஸ் சம்திங் இட்ஸ் வெரி கன்சிடர் ரியலி லக்கி ஃபார் அஸ். அவர் சேர்மன் ஆஃப் செலக்டர் ஆனார் போன 4 வருஷத்தில். அப்போ அஃப்கோர்ஸ் நானும் ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸு டெய்லி ஃபோன் பண்ணி நம்மளோட செலெக்ஷன் ஐடியாஸ் கொடுத்துட்டுருப்போம். அவர் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவர் நம்மளை சூப்பர் செலக்டர்ஸ்னு கூப்பிட ஆரம்பித்தார். ஒரு நாள் கூட நம்மளோட அட்வைஸ் எடுக்கலை. அது ஐ திங்க் தட் வாஸ் லக்கி ஃபார் த இந்தியன் டீம். இப்போ அஃப்கோர்ஸ் ஸ்ரீகாந்த் இஸ் நவ் மென்டர் வித் அனதர் ஐபிஎல் டீம். ஈவன் தோ எல்லா வாரமும் ட்ராவல் பண்ணிட்டு அப்போ கூட எவ்ரி வீக்கெண்ட் ஹி மேக்ஸ் இட் அ பாயிண்ட் டு மீட் அப் வித் அஸ் அண்ட் வி கண்டினியூ அவர் குட் ஃப்ரெண்ட்ஷிப். வெரி நைஸ். மிஸ்டர் ஸ்ரீகாந்தோடைய ஆல்பம் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்ததுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உமா. சி யூ, பை பை.